ஒருவர் கிரகணம் அன்னைக்கு பிறக்கிறார். சூரியன் ராகு 8 டிகிரி வித்தியாசம். அதே சமயம் கிரகணம் முடிந்து 3 நாட்கள் கழித்து பிறந்து அன்று சூரியன் மற்றும் ராகு 1 டிகிரியில் இருக்கும் பொழுது, அன்றைக்கு சூரியன் ராகு 1 டிகிரியில் இருக்கும் பொழுது, இதில் எங்கே சூரியன் அதிக பாவத்துவம் அடைகிறார்? எனது கேள்விகளுக்கு பதில் கிடைப்பதில்லை குருஜி. நாங்கள் ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள், எங்களுக்கும் பதில் தாருங்கள் குருஜி. சந்திர கிரகணம் வரும்பொழுது பௌர்ணமி அன்றைக்கு வர்றதில்லை, அதற்கு முந்தைய நாளே 12 டிகிரிக்கு முன்னாடியே வந்துடுதுன்னு சில விளக்கங்கள் கொடுத்தாங்க, அற்புதமான விளக்கங்கள். அந்த நேரத்தில் எனக்கு அது சில இதெல்லாம் இருந்தது, சில திருப்தியான ஒரு விளக்கமாக என்னுடைய சில ஐயப்பாடுகள் தீர்ந்தன. அதாவது சந்திர கிரகணம் உண்மையில் பௌர்ணமி அன்றைக்கு நடக்கிறது இல்லை, அதாவது அந்த 1 டிகிரியில் நடக்கிறது இல்லை. சந்திரனும் ராகு கேதுக்களும் 1 டிகிரியில் சேருகின்ற அந்த நிலையில் சந்திர கிரகணம் நடப்பது இல்லை. எந்த ஒரு நிலையிலும் வந்து கோச்சார பலன்கள் தான் முதன்மையாக இருக்கும்னு சொல்கிறான். அஷ்டமச்சனி ஏழரச்சனையில் மனம் கெட்டு போகிறதன் காலத்தின காரணத்தினால்தான் வந்து அந்த நேரத்தில் நம்மளால் தெளிவான முடிவெடுக்க முடியாது அப்படின்றது ஏழரச்சனி ஜாதகத்தை செயலற்று போக வைக்கும். ஏன்னா 2.5 வருஷம் இருக்கக்கூடியவர் அவர் தான், குரு கூட கிடையாது. ஏன் வந்து அவருடைய ஆதிக்கம் இதாக இருக்கும்னா, ஒரு ராசியில் 2.5 வருடங்கள் படரக்கூடிய ஒரு கிரகம் இருள் கிரகமான சனி. 3, 6, 10, 11 வரும்போது சனி இருக்கும் பொழுது சனி எந்த நிலையிலும் நல்ல பலன்களை தருவதற்கு தகுதியானவர் அல்ல. அவர் தீமைகளை செய்வதற்கு மட்டுமே படைக்கப்பட்ட கிரகம். சுபத்துவமும் சூட்சும வடிவும் அடைந்திருக்கின்ற நிலைமையில தான் ராசியில பிறந்த ஜாதக அமைப்பின்படியாக இருக்கட்டும், கோச்சார நிலைகளாக இருக்கட்டும், 3, 6, 11 இருக்கும்போது அவர் கெடுதல்களை தரமாட்டார் அப்படிங்கிறது தான் விதியை தவிர நல்ல பலன்களை தருவார் அப்படின்ற அமைப்புகள் இல்லை.